வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். கொரோனா நோய் தொற்று நிலவரம் குறித்து மாவட்ட ஆட்சியர்களுடன் முதல்வர் மு.க. ஸ்டாலின் இன்று ஆலோசனை நடத்துகிறார். மூன்றில் ஒரு பங்கு ஊழியர்கள் மட்டுமே பணிக்கு வர வங்கியாளர் குழுமம் அறிவித்திருந்த நிலையில் அனைத்து ஊழியர்களும் பணிக்கு வர வங்கி நிர்வாகங்கள் கட்டாயப்படுத்துவது மிகவும் கண்டிக்கத்தக்கது என வங்கியாளர் குழுமம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் தளர்வுகளுடன் பொது முடக்கம் திங்கட்கிழமை முதல் அமல்படுத்தப்பட்டது. மாநிலம் முழுவதும் தேநீர் கடைகள் திறக்கப்பட்டன. அதுபோல் டாஸ்மாக் கடைகளில் கூட்டம் அலைமோதியது. சென்னை, எழும்பூர், மன்னார்குடி, கொல்லம், கன்னியாகுமரி உட்பட 46 ரயில்களின் சேவை நேரம் மாற்றப்பட்டுள்ளது. மேலும் அதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களின் கூட்டத்தில் எதிர்க்கட்சி துணைத் தலைவராக முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் ஏகமனதாக தேர்வு செய்யப்பட்டார். தமிழ்நாட்டில் கொரோனா நோய் தொற்று பரவலை கட்டுப்படுத்த விதிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாடுகளை மீறினால் தளர்வுகள் எந்த நேரத்திலும் திரும்ப பெறப்படும் என தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் எச்சரித்துள்ளார். மேலும் தமிழ்நாடு அரசின் தில்லி சிறப்பு பிரதிநிதியாக ஏ.கே.எஸ். விஜயன் அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழகத்தில் சட்டவிரோதமாக மதுபானம் விற்பனை ஈடுபட்டதாக ஞாயிற்றுக்கிழமை ஒரே நாளில் மட்டும் 631 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. கொரோனாவால் இரத்த தான நடவடிக்கையில் பாதிக்கப்படவில்லை என மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் அவர்கள் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் கொரோனா தொற்று தளர்வுகள் குறைவாக உள்ள 27 மாவட்டங்களில் 1 வகுப்பு முதல் 12 வகுப்பு வரை நிகழ்கல்வியாண்டின் மாணவர் சேர்க்கை நடந்த பள்ளி கல்வித்துறை ஆணையர் நந்தகுமார் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். மேலும் 12 வகுப்பு மாணவர்களுக்கான மதிப்பெண் வழங்குவது குறித்து ஆலோசனை வழங்க அமைக்கப்பட்ட குழுவில் 3 தலைமை ஆசிரியர்கள் இடம்பெற்றுள்ளனர். முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி மற்றும் காமராஜ் ஆகியோருக்கு எதிராக சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு தொடர்ந்த வழக்குகளை திரும்பப் பெற உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. அதிமுகவை அபகரிக்கும் முயற்சியில் சசிகலா தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாகவும் அவரோடு பேசி வருபவர்கள் அனைவரும் கட்சியிலிருந்து நீக்கப்படுவார்கள் என அதிமுக கட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா 2வது தவணை நிவாரண நிதியுடன் 14 பொருட்கள் அடங்கிய மளிகை தொகுப்பு செவ்வாய்க்கிழமை, அதாவது இன்று முதல் வழங்கப்பட உள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தற்போதைய சூழலில் பள்ளிகளை திறந்து வகுப்புகள் நடத்துவது குறித்து யோசிக்கவில்லை எனவும் ஏற்கனவே இருப்பது போன்று இணையவழி மற்றும் வாட்ஸ்அப் மூலம் வகுப்புகள் தொடர்ந்து நடைபெறும் என கல்வித்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். ஆசிரியர் தேர்வு வாரியம் கலைக்கப்படாது என்றும் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 12,772 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் நகைக்கடைகளில் சோதனை என்ற பெயரில் 500,000 போலீசார் திருடிய விவகாரம் குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என சென்னை காவல் ஆணையருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. இணையவழி கல்வியை வழங்க தமிழகத்தில் 11 கல்வி நிறுவனங்களுக்கு பல்கலைக்கழக மானியக்குழு, அதாவது யூஜிசி, அனுமதி வழங்கியுள்ளது. தமிழ்நாட்டில் முதியோர்களுக்கு கொரோனா பாதிப்பை குறைக்க பொது சுகாதாரத்தில் அரசு அதிக முதலீடு செய்ய வேண்டும் என சென்னை ஐஐடி நிறுவனம் நடத்திய ஆய்வில் தெரியவந்துள்ளது. சென்னை எழும்பூர் விழுப்புரம் மார்க்கத்தில் எழும்பூர் ஜிஎஸ்எஸ்என் யார்டில் ரயில்வே பராமரிப்பு பணி ஜூன் 30 வரை நடைபெற உள்ளதால் சென்னை எழும்பூர் ராமக்கோயில் சிறப்பு ரயில் சேவையானது மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. மேலும் சென்னையில் திங்கட்கிழமை ஆபரண தங்கத்தின் விலையானது பவுனுக்கு 320 ரூபாய் குறைந்து 36,520 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. மேலும் தமிழகத்தில் நீட் தேர்வின் தாக்கம் குறித்து ஆராய ஓய்வு பெற்ற நீதிபதி ராஜன் தலைமையில் 9 உறுப்பினர்கள் கொண்ட குழுவினை அமைத்து முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் 10ஆம் தேதி உத்தரவிட்டார். ட்விட்டரில் போலி கணக்குகள், நடிகர் செந்தில் புகார். ட்விட்டரில் தனது போலி பெயரில் கணக்கு தொடங்கியவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி நகைச்சுவை நடிகர் செந்தில் சென்னையில் பெருநகர காவல் ஆணையத்தில் திங்கட்கிழமை புகார் செய்துள்ளார்.